இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் நாம் நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வெறுத்து விடுங்கள். வெறுத்து விடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் சற்று தியானிப்போம். நாம் ஒரு நிலத்திலே நாம் விதை விதைத்து அதை அறுவடை செய்து அதன் பலனை பெற்றுக்கொள்ளும் போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவு இல்லாத அளவுக்கு இருக்கும். நாம் பயிரை விதைத்தவுடன் பயிர் மட்டும் வளர்வதில்லை, அதோடு சேர்ந்து களைகளும் வளர்கின்றன. இந்த களைகளை நாம் அதை பிடுங்கி எடுக்கிறோம். நாம் அந்த களைகளை பிடுங்கி எடுத்த பிறகுதான் அந்த பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் முழுமையாக கிடைக்கப்பெற்று அந்த பயிர் நன்றாக வளர்கிறது. அதன் பலனை நாம் அறுவடையில் காண்கிறோம். ஒரு பயிர் நன்றாக விளையது செய்யும் நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் அதுக்கு பலன் கொடுக்கிறது. அதுபோலத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நன்மையாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய குணநலங்கள் பழக்க வழக்கங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மிடத்திலே நன்மையாக காணப்படுகிற பழக்க வழக்கங்களை தவிர்த்து தீமையான பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் வெறுத்துவிட வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் இந்த தீமையான காரியங்களே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாமல் செய்துவிடுகிறது. ஏசாயா 59:1-2 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய தீமையான காரியங்களே கர்த்தர் உடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி செய்கிறது. எனவே நாம் வெறுத்துவிட வேண்டிய காரியங்களை நாம் வெறுத்துவிட வேண்டும். மத்தேயு 16:24 இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார். பாருங்கள், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டுமென்றால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று கூறும்போது தீமையான காரியங்கள் அனைத்தையும் அவன் வெறுத்துவிட வேண்டும். இதுபோன்று நாம் என்னென்ன காரியங்களை நாம் வெறுத்துவிட வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலம் நாம் சற்று பார்ப்போம். தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்க தீய குணங்கள் யாவையும் நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வெறுத்துவிட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லியும் இந்த தீமையான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்வது பொய்யாகத்தான் இருக்கும். சங்கீதம் 97:10 பார்க்கிறோம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. தீமையை நாம் வெறுத்து விடவில்லை என்றால் கர்த்தரில் நிச்சயமாக நாம் முழுமையான அன்பு கூறுகிறவர்களாக இருக்க முடியாது. கர்த்தரிடம் மட்டுமல்ல நாம் மனிதர்களிடம் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கவே முடியாது. ரோமர் 12:9 பார்க்கிறோம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், தீமையை வெறுத்தால் மட்டுமே நாம் அன்பு கூற முடியும் என்று பார்த்தோம். அந்த அன்பு மாயம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தீமையை வெறுத்து ஒதுக்கத்தான் செய்ய வேண்டும். ஆமோஸ் 5:15 நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் என வேதம் கூறுகிறது. தீமையை வெறுத்து நாம் நன்மையை பற்றி கொண்டால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நியாயம் செய்ய முடியும். திக்கற்றவர்கள், விதவைகள் என எவருக்கும் நியாயத்தை
நாம் நிலைப்படுத்த வேண்டுமென்றால் நாம் தீமையை வெற்று நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் சரியான நியாயமான தீர்வுகளை அவர்களுக்கு கொடுக்க முடியும். தீமையான காரியங்களை வெறுப்பதோடு மட்டுமல்லாமல் தீயோரின் வழிகளையும் வெறுத்துவிட வேண்டும் என வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீதிமொழிகள் 4:14-15 வசனங்களில், துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் கடந்து போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ என வேதம் கூறுகிறது. தீயோரின் வழியில் பிரவேசிக்கும் போது, அவர்கள் பாதைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது, நம்மால் அன்பு செலுத்த முடியாது, நம்மால் நியாயமான காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது, கர்த்தரின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், வீண் சிந்தைகளையும் வீண் மாயைகளையும் வெறுத்து விடுங்கள் என்று. சங்கீதம் 119:13 வசனத்தில், வீண் சிந்தைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என தாவீது கூறுகிறார். வேத வசனத்தில் கூடப்பட்டிருக்கும் வசனங்களால் கூடப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகளை தவிர மற்றவர்கள் மற்ற நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த சிந்தனை நாம் விட்டுவிட வேண்டும். வேதத்தில் கூறப்பட்ட போல நல்ல சிந்தனைகள் நம்மிடத்தில் இருந்து வீணான சிந்தனைகளை நாம் விளக்க வேண்டும் என கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று, அதற்கு நாம் வேதத்தில் பிரியமாயிருந்தால் மட்டுமே அதை நம்மால் வெறுத்துவிட முடியும். சங்கீதம் 31:6 பார்க்கிறோம், வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். வீண் மாயைகள் என்பது காணல் நீருக்கு தான் சமானம். நாம் காணல் நீரை பின்பற்றி போனால் நம்மால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல வழிகளை காட்டுபவர்களின் வழிகளையும் நாம் வெறுத்துவிட வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிறோம், லௌகீக இச்சைகளை வெறுத்து விடுங்கள் என்று. தீத்து 2:12 வசனத்தில், நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புக்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று வசனம் குறிப்பிடுகிறது. பாருங்கள், லௌகீக இச்சைகளை வெறுத்து விட வேண்டும் என்று. அப்படி வெறுக்கும்போது தான் தெளிந்த புத்தி நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள முடியும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்கும்போது லௌகீக இச்சைகள் நம்மை மேற்கொள்வதில்லை. இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், நம்மால் அனுபவிக்க முடியாத எதுவுமே இல்லை. எல்லாம் நாம் பார்க்கும் எல்லாற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். 1 Corinthians 10:23 சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என பவுல் கூறுகிறார். எனவே எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு தெளிந்த புக்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால் லௌகீக இச்சைகளை நாம் வெறுத்துவிட வேண்டியது கட்டாயம். இதுபோன்ற நாம் தியானித்த பழக்க வழக்கங்களை வெறுத்து விடும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு வாழ்வளிப்பார், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தந்து நம்மை மகிமைப்படுத்துவார். ஜபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த தலைப்பின் அடிப்படையில் எங்களிடத்திலே காணப்படுகிற தீமையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் இன்றே வெறுத்துவிட்டு உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்வில் நாங்கள் வெறுத்துவிட்ட காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே செய்து எங்களை வாழ்வழிக்க வேண்டுமாய் கர்த்தரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.